வணக்கம் மக்களே, வேர்ல்ட் கப் இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்றதுக்காக இந்தியாவோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே அதுக்காக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க. இன்னொரு சைடு, இந்தியாவோட T20 ஃபார்மெட்டில் ஒரு புதிய இந்தியன் டீமை ரெடி பண்ணலான்னு ICC பார்த்திங்கன்னா இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹர்திக் பாண்டியா தான் T20 ஃபார்மெட்டோட கேப்டன். ஸோ அவரோட கேப்டன்ஸில் ஒரு புதிய யங் இந்தியன் டீமை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு. இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு விளையாட போகிற புது யங் பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்றது என்னோடய ஒப்பீனியனை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோவில் வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பிளேயர்ஸில் ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே என்னோட ஒப்பீனியன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேயர் தான் ருத்ராஜ். ருத்ராஜ் பொறுத்தவரையும் ஏற்கனவே இந்தியாவுக்கு இந்த T20 ஃபார்மெட்டில் விளையாண்டு ஒரு பிளேயர் தான். பட் நடுவில் கொஞ்சம் ஆளை காணும், இப்போ இந்த வருஷம் மறுபடியும் அவரோட கம்பேக்கை இப்பில் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா T20 ஃபார்மெட்டில் விளையாட போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பிளேயர் தான் SSC ஜெய்ஸ்வால். SSC ஜெய்ஸ்வால் பொறுத்தவரையும் இந்த வருஷம் அவர் டாமினேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லணும். முக்கியமாக இந்த டொமஸ்டிக்லேயும் சரி ஐபிலையும் சரி சூப்பராக விளாண்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியா T20 ஃபார்மெட்டில் இவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருப்பார். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களோட அந்த ஓப்பனிங் பேர் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டாமினேட்டாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் இவங்களோட ஓப்பனிங் பேரை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வெயிட்டிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் பேராக இருப்பாங்க. அடுத்தது திலக் வர்மா. என்னடா திலக் வர்மாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், திலக் வர்மா பொறுத்தவரையும் இந்த ஐபிஎல்ல சூப்பராக விளையாண்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டைம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸில் பார்த்திங்கன்னா கோட்டை விட்டுருப்பாங்க. இந்த டைம்லாம் திலக் வர்மா வந்து ஆடி தான் மேட்சையே க்ளோஸுக்கு கொண்டு போயிருப்பார். அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய மேட்சஸை சொல்லலாம். முக்கியமாக ஓப்பனிங் மேட்ச்சு எம்ஐ வந்து RCB கூட விளையாடாங்களே அது சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் செமிஃபைனல் 2 GT கூடயே வந்து ஒரு நல்ல டாமினேட் பேட்டிங் ஆனார் திலக் வர்மா. அது பட் கண்டினியூ பண்ண முடியல. இவர் பார்த்திங்கன்னா இந்தியாவோட மிடில் ஆர்டரில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பார். முக்கியமாக இந்த ஐபிஎல் கமெண்ட்ரியில் சீக்கா கூட ஒரு சில விஷயங்கள் திலக் வர்மா பற்றி சொல்லியிருப்பார். இந்தியாவோட மிடில் ஆர்டரில் திலக் வர்மா மாதிரி பிளேயர்ஸ் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இவர் எடுப்பாங்களான்றது வந்து எனக்கு தெரியல, எடுத்தால் உண்மையில் வேற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜிதேஷ் வர்மா. ஜிதேஷ் வர்மா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, அவர் வந்து விளையாட போறாரு. இருந்தாலும் அவரோட பேர் நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஜிதேஷ் வர்மா பொறுத்தவரையும் ஐபிஎல்ல அவருக்கு பெருசாக ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கல. வெறும் 10 பால் அந்த மாதிரி தான் ஆடுவார். பட் அந்த 10 பாலுமே ஒரு மேஜிக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த 10 பாலை 25, 28, 30 ரன் கூட அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம ஜிதேஷ் வர்மா. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு, இருந்தாலும் எப்படி விளையாட போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர், இவர் வந்து கண்டிப்பாக இந்தியா டீமுக்கு விளையாடணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம நினைக்கிற ஒரு பிளேயர் தான் ரிங்கு சிங். ஆமாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கூட வந்து சிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட 5 T20 விளையாட போகிறாங்க இல்லையா. ஸோ அதில் கண்டிப்பாக ரிங்கு சிங் இந்தியாவுக்கு விளையாட போகிறாரு அப்படின்றத டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா என்ன வந்து இந்த ஐபிஎல்ல ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக விளையாட போகிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்னா. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹர்திக் பாண்டியாவோட ரோலை ரிங்கு சிங் தான் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃபினிஷிங் ரோல் தான் சொல்கிறேன், அதை அவர் தான் கச்சியமாக செய்ய போகிறாரு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிற. பார்ப்போம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இந்தியா டீமுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இருக்க போகிறாரு, அது உங்களுக்கே தெரியும், அவர் தான் கேப்டனும் கூட. தாண்டி ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, ரஜித் பட்டீட்டர், சாய் சுரேஷன் தான். பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடணும்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்பயே வாய்ப்பு கிடைக்காது, ஒரு 2-3 வருஷம் கழித்து அவங்களுக்குலாம் சான்ஸ் தருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அஸ்தீப் சிங்லாம் வந்துடுவாங்கன்னா நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் ஏதாவது பிளேயர்ஸை விட்டுட்டேன்னா, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் தோணும் இல்லையா இவங்கெல்லாம் விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு, அப்படி உங்களுக்கு தோன்ற பிளேயர்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்த எல்லா மக்களுக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.